ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்குள்ள கிளாஸ்ல 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோமாலிகூல்ஸ்ல பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முந்தின வீடியோல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பார்த்திருந்தோம். சோ அதுக்கு கண்டினியூஷனா என்னது பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன், அதாவது புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம். ஒரு 20 ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் ஒன்னோட ஒன்று கம்பைன்ட் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பாலிமர் செயின் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், புரோட்டீன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ இந்த அமினோ ஆசிட்ஸ், ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கும். சோ இந்த அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்டு பை பெப்டைட் பாண்ட். அந்த ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட் அந்த மாதிரி 20 அமினோ ஆசிட் ஒன்னோட சேர்ந்து இருக்குன்னு சொன்னோம்ல. சோ ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட்டும் அங்க எப்படி செயின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஃபார்மேஷன், அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பெப்டைட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் குரூப்ல இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும், செகண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய அமினோ குரூப்பும், அந்த அமினோ குரூப் அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த OH காம்பவுண்டும் இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் காம்பவுண்டும் கம்பைன் ஆகி H2O ரிமூவ் ஆகும் போது இந்த COOக்கும் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த NH-க்கு இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அமினோ குரூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபார்முலா என்னன்னு, என்னது C, இந்த பக்கத்துல என்ன போட்டுக்கலாம், ஒரு NH3, இந்த பக்கம் கார்பாக்சில் குரூப், இங்க என்னது ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு அல்கைல் காம்பவுண்ட், சரியா. சோ போடும்போது இந்த பக்கம் NH2 குரூப் போடுங்க, இந்த பக்கம் ஒரு NH2 குரூப் போடுங்க, இந்த பக்கம் கார்பாக்சில் குரூப் போடுங்க. அப்பதான் இன்னொரு அமினோ குரூப் எழுதும் போது இந்த ரியாக்ஷன் நடக்கிறது, பாண்ட் ஃபார்மேஷன் நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இன்னொரு அமினோ குரூப் எழுதிக்கலாம், சி, இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு NH2, இங்க ஒரு கார்பாக்சில் ஆசிட் குரூப், இங்க ஒரு அல்கைல் காம்பவுண்ட். சோ எப்படி சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப்ல இருக்கக்கூடிய OH காம்பவுண்டும், அமினோ செகண்ட் அமினோ ஆசிட் குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய OH இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேரும் போது H2O என்ன ஆகுது, இது ரிப்ளேஸ் ஆயிடுது இல்லையா. அப்ப இந்த NH2ல என்னது மட்டும்தான் இருக்கும், NH மட்டும் இருக்கும், இங்க என்னது இருக்கும், C-double bond, இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பாண்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்ல முடியுது. சோ இது எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஒரு ஒரு பெப்டைடு பாண்ட் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு அமினோ குரூப் நம்ம எழுதியிருக்கோம், எக்ஸாம்பிள் கிளைசின் அண்ட் அலனின் அப்படிங்கிற ரெண்டு அமினோ குரூப் எடுத்திருக்கோம். சோ இது எப்படி ரியாக்ட் பண்ணி டைபெப்டைடு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் எடுத்துடக்கூடிய அமினோ ஆசிட் குரூப்ல OH காம்பவுண்டும், இப்ப இதுல ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு NH, இங்க ஒரு H அப்படி போட்டோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய OH-ம் இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, H2O இங்க இருந்து ரிமூவ் ஆகுது. சோ இந்த H2O ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாண்ட்ல போட்டுடலாம். அப்ப என்ன கிடைக்கும், இந்த பக்கம் பாருங்க, இங்க ஒரு NH2 இருக்கு, இங்க ஒரு CH2, இங்க என்னது இருக்கு, C-double bond போட்டுடலாம். இந்த பக்கம் வரும்போது NH இருக்குல்ல, இப்ப ஒரு H போயிடுச்சு, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, NH, இங்க ஒரு CH, இங்க ஒரு COOH. சோ இந்த மாதிரி ரெண்டு அமினோ குரூப்ல இந்த மாதிரி ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய கார்பாக்சில் காம்பவுண்டுக்கும் செகண்ட் அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய NH காம்பவுண்டுக்கு இடையில அங்க H2O ரீப்ளேஸ் ஆகி இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்ல, இந்த பாண்டை தான் நம்ம என்ன சொல்றோம், பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இப்படி கிடைக்கக்கூடிய ரெண்டு அமினோ ஆசிட் குரூப் பெப்டைடு பாண்ட் ஃபார்மேஷன்ல கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, டை பெப்டைடு. ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், டை பெப்டைடு. சோ இதே மாதிரி ட்ரை பெப்டைடு, டெட்ரா பெப்டைடு அப்படின்லாம் கிடைக்கும். இப்ப இது இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இது கூட இன்னும் ஒரு அமினோ ஆசிட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய OH-ம் இன்னும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய NH2ல இருக்கக்கூடிய H-ம் சேர்ந்து H2 ரீப்ளேஸ் ஆகி இன்னும் அது என்ன ஆகும், இங்க லிங்க் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு லாங் செயின் ஃபார்ம் மூணு இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ட்ரை பெப்டைடு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு அமினோ ஆசிட் வரும்போது ட்ரை பெப்டைடு, பெண்டா பெப்டைடு, ஹெக்ஸா பெப்டைடு, அப்படியே லாங் செயின் போயிட்டே இருக்கும். சோ நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு போகும்போது, அந்த செயின் அதிகமா போயிட்டே இருக்கும் போது, அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலிபெப்டைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிபெப்டைடுல இந்த மாதிரி ஒரு லாங் செயின், அதாவது நம்ம புரோட்டீன் என்ன சொன்னோம், 20 ஆல்பா அமினோ குரூப்ஸ், ஆல்பா அமினோ குரூப் கம்பைண்டா இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம்,
protein compound அப்படி சொல்றோம் இல்லையா சோ 20 ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் கால் பெப்டைட் பாண்ட் ஆன லிங்க் ஆயிருக்கக்கூடிய அந்த லாங் செயின் நாம என்னன்னு சொல்லிக்கலாம் புரோட்டீன் அப்படினு சொல்லிக்கலாம் சோ இதுல ரெண்டு டெர்மினல் இருக்கு ஒரு ஓவர் பாலிபெப்டைடு காம்பவுண்ட் பார்த்தாலும் சரி டைபெப்டைடு பார்த்தாலும் சரி எல்லா காம்பவுண்ட்லயுமே ரெண்டு டெர்மினல் டெர்மினல்ன்றது ஒரு எண்ட்ல இருக்கக்கூடியது இல்லையா இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுக்கு ரெண்டு டெர்மினல் இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆசிடோட NH2 இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் என்ன சொல்றாங்கன்னா என் டெர்மினல் ஆர் அமினோ டெர்மினல் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது என்ன சொல்றோம் NH2 இருக்கிறதுனால ஒரு என் டெர்மினல் இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம் அமினோ டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கார்பாக்சில் குரூப் இருக்கு அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் சி டெர்மினல் இல்லைன்னா என்னது கார்பாக்சி டெர்மினல் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பவுமே இந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம எழுதும் போது ஒரு பாலிபெப்டைடா இருந்தாலும் சரி டைபெப்டைடு ட்ரைபெப்டைடு இல்ல புரோட்டீன் அந்த மாதிரி நம்ம ஒரு லாங் செயின் நம்ம எழுதும் போது எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெப்ட் சைடு தான் என்னது என் டெர்மினல் இருக்கும் ரைட் சைடு தான் கார்பாக்சில் டெர்மினல் இருக்கும் எதனாலனா அப்பதான் இன்னொரு அடுத்த ஒரு கார்பன் ஒரு அமினோ ஆசிட் குரூப் நம்ம என்டர் பண்ணும் போது அதை ரிமூவ் பண்றதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஓகேச்சும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அமின் குரூப் இருந்தா மட்டும்தான் அது ஈஸியா H2O ரீப்ளேஸ் ஆகுறது அது எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ எப்பவுமே இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் போது லெப்ட் சைட்ல அமினோ குரூப் இருக்கும் ரைட் சைட்ல கார்பாக்சில் குரூப் இருக்கும் சோ இதான் வந்துட்டு என்னது பெப்டைடு பாண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது ரொம்ப சிம்பிள் ஒரு அமினோ ஆசிட் குரூப் எடுக்கிறோம் இன்னொரு அமினோ ஆசிட் குரூப் எடுக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப் ஓகேச்சும் இன்னொரு செகண்ட் அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய NH2 இருக்கக்கூடிய H கம்பெனி H2 ரீப்ளேஸ் ஆகுது அப்ப இது ரெண்டுமே என்ன ஆகுது லிங்க் ஆகுது பாண்ட் ஃபார்மேஷன் கோவலன்ட் பாண்ட்னு சொல்றாங்க மியூச்சுவலா ஷேரிங் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் இந்த பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இந்த மாதிரி நிறைய செயின் கம்பைண்டா கிடைக்கக்கூடிய பாலிபெப்டைட் சொல்றோம் ஒரு 20 அமினோ ஆசிட்ஸ் குரூப் கம்பைண்டா இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் புரோட்டீன் சொல்லிக்கலாம் இதுல ரெண்டு டெர்மினல் சொல்லும் என் டெர்மினல் அண்ட் சி டெர்மினல் சோ இதான் வந்துட்டு பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்